காவிரி நீஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் தமிழ் திரையேசின் இன்றைய போக்கு என்பது குறித்து விவாதிக்க இருக்கிறோம். இதற்காக தென்மேற்கு பருவக்காற்று, நீர்ப்பறவை போன்ற பல்வேறு படங்களின் இசையமைப்பாளர் திரு ரகுநந்தன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். 0 டிகிரி, ராசலீலா போன்ற முன்னணி படைப்புகளின் எழுத்தாளர் திரு சாருணிவாத அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். மாயவரத்தான் என்ற பெயரில் இசை விமர்சன கட்டுரைகள் எழுதி வரும் பத்திரிகையாளர் திரு வி சந்திரசேகர் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். நான் சாரு நிவாரணத்திட்டிருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். தொடர்ச்சியாக இசை குறித்து நீங்கள் உங்களுடைய இணையதளங்களும் புத்தகங்களும் எழுதிட்டு வந்துட்டுருக்கீங்க. இன்றைக்கி இருக்கிற தமிழ் திரை இசையோட போக்கு ஒரு ஆரோக்கியமான போக்கில் தான் இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? எஸ் சார், நோன்னு கேட்டால் அவ்வளவா இல்லைன்னு தான் சொல்லணும். திரை இசைன்னு மட்டும் சொல்ல முடியாது. பொதுவாகவே சமூகத்தில் பல்வேறு துறைகளில் ஒரு ஒரு டீக்ரேடேஷன் இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இப்போ ஆனந்த ஜோதி அப்படிங்கிற படத்தை எடுத்தோம்னா அதில் வந்து 6 பாட்டுமே சூப்பர் ஹிட் பாட்டு. ஆமாம், தேவிகா, எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி நினைக்கிறேன், நினைக்க தெரிந்த மனமே, அப்புறம் பொய்யிலே பிறந்து, இப்படி வந்து 6 பாட்டு, 6 பேர் சூப்பர் ஹிட், ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் எல்லா இடத்துலையும். அந்த படம் மட்டும் இல்லை, அப்போ வந்து எல்லா படங்கள்லையுமே மோஸ்ட்லி புதிய பார்வை எடுத்துக்குவோம், அதுலேயும் நீங்கள் வந்து 4 பாட்டு 5 பாட்டுன்னா எல்லாமே சூப்பர் ஹிட். இப்படி ஒரு படம் வந்துச்சுன்னா அதில் வந்து எல்லாமே சூப்பர் ஹிட் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தது. அதுக்கு முன்னால் நம்ம சிவகவிலாம் தெரியும், எம்கேடி, பியு சின்னப்பா, இப்படி 50 பாட்டு 40 பாட்டு, அப்புறம் குறைச்சிக்கிட்டே வந்து ஒரு 10 பாட்டு மன்மத லீலை, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது, இப்போ வந்து ஒரு படத்தில் 1 பாட்டு நல்லா இருக்குமானே நமக்கு வந்து ரொம்ப தேட வேண்டியிருக்கு இல்லையா? அது அது வந்து ஒரு டீக்ரேடு ஆகுது. இதுக்கு காரணம் நான் வந்து வெறும்னே வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் மட்டும் சொல்ல மாட்டேன், ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து ஒரு டேலண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டேலண்ட் வந்து நம்ம கம்மியாக இருக்குது எல்லா துறைகளில். நிறைய படங்கள் வருது, முன்னே காட்டில் நிறைய தொழில்நுட்பங்கள் வந்துருக்கு, முன்னே காட்டில் நிறைய உலகமயமாக அவசரமாக இருக்கலாம். அது வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் இப்போ சார் வந்திருக்காங்க, அவங்க தான் சொல்லணும் இப்போ ஏன் வந்து இந்த மாதிரி. இப்போ நான் வந்து உதாரணத்தோடு சொல்லிட்டேன், ஏன் வந்து இப்படி இது வந்து 1 பாட்டு வர்றதே, இப்போ நீங்கள் இது இது எங்களுக்கு வந்து அவசர உலகம், எங்களுக்கு டைம் கிடைக்கலன்னு சொல்கிறதையும் கொஞ்சம் அதில் நான் கொஞ்சம் இது முரண்பட வேண்டியிருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ தேவடின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், பியூஷ் மிஸ்ரா வந்து 6 பாட்டு போடுறாரு, அந்த பழைய ஆனந்த ஜோதி மாதிரியே 6 பாட்டும் ஹிட்டு. அவர் பியூஷ் மிஸ்ராவை எடுத்துங்க, ஒரு ஒரு புது ட்ரெண்டை கொடுக்குறாரு அவர் பாட்டுக்கு புதுசாக. சரி, ஏஆர் ரஹ்மான் எடுத்துக்குவோம், இன்னைக்கு வர்ற படமாக இருந்தாலும் தமிழில் வந்து ஒரு மாதிரி போடுறாரு, நான் குறையா சொல்லலை. ஹிந்தியில் வந்து ஒருவேளை சூழல் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல, ஹிந்தியில் வந்து வேற ரகுமானா தெரியுது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பியூஷ் மிஸ்ராலாம் அந்த ஆர்டி பர்மன்லேருந்து வந்து ஒரு ரெவல்யூஷனரி ஒரு குவாண்டம் ஜம்ப்னு சொல்லுவாங்களே, இங்கேருந்து அங்கே பாயிருது அப்படி. அந்த பாய்ச்சல் நம்மக்கிட்ட படத்தில் ஏன் இல்லைங்கிறத ஒரு ஒரு ஆரோக்கியமான கேள்வியாக தான் நான் வந்து யாரையும் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை. இல்லை, நீங்கள் சொல்கிறதுனால இப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். ஏ ரமன் முன்னிச்சு ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு, தமிழ் சூழலில் அவருடைய பாடல் ஒரு மாதிரி இருக்குது, இந்தி சூழலில் ஒரு மாதிரி பாடல் இருக்குது. அப்படி தமிழ் சூழலில் ஏதாச்சும் ஒரு இருக்கும் இருக்கா, தயாரிப்பாளர் தரப்பில், இயக்குனர் தரப்பில், நடிகர் நடிகர் தரப்புலன்ட்டு ஏதோ ஒரு இருக்கும் இருக்கா? இருக்கும்னு சொல்ல முடியாது. எப்படின்னா ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் அண்ட் கேமராமேன்லேருந்து எல்லாருமே ஒரு டைரக்டருக்கு கீழே தான் வேலை செய்கிறோம். ஸோ இதுக்கு முழுக்க காரணம் வந்து டைரக்டர் தான். முன்னாடியே இயக்குனர்கிட்ட தான் வேலை செஞ்சுருந்தாங்க. ஆமாம், ஆக்சுவலாக என்னென்னா முன்னாடி வந்து இயக்குனருக்கு மியூசிக் தெரியும், அதாவது ஒரு ராகம் தெரியும். இப்போ நம்ம வந்து சரஸ்வதி சபதம் அந்த பக்தி படம்லாம் எடுத்தார் இல்லையா, ஏபி நாகராஜ், அவருக்கு எல்லா ராகமுமே தெரியும். இந்த சிச்சுவேஷனில் எனக்கு இந்த ராகத்தில் எனக்கு சாங் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸ்ரீதர் சாருக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும் மியூசிக்கில். அதுக்கப்புறம் அதுக்காக இப்போ உள்ள டைரக்டருக்கு வந்து மியூசிக் தெரியாது நான் சொல்ல வரல, மியூசிக்கோடைய நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்க. ஒரு நபர் எல்லா துறையிலையும் விற்பனராக இருக்க சாத்தியம் இல்லை இல்லையா? இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ சார் சொன்ன மாதிரி எம்எஸ்வி சார் ஏன் அவ்வளோ நல்ல டியூன் பண்ணார் அப்படின்னா, அவருக்கு கிடைச்ச டைரக்டர் எல்லாமே வந்து தி பெஸ்ட் டைரக்டர், பீம்சிங்காக இருக்கட்டும், ஸ்ரீதர் சாராக இருக்கட்டும். ஏன்னா அவங்க வந்த இடம் வந்துட்டு அந்த ட்ராமாலேருந்து வந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு அவங்க அவங்களுக்கு மக்களுடைய பல்ஸ் என்னன்னு தெரியும். இப்போ அப்படி கிடையாது, எல்லாருமே வந்து என்னென்னா ஒரு 5 வயசு குழந்தைய பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சனும் அப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக இங்கிலீஷ் சாங் தான் நிறைய கேட்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்க டைரக்டர் வந்து என்ன வந்து கேட்குறாருன்னா
சார் எனக்கு இப்படி ஒரு ஒரு சாங் வேணும். அவங்களே முன்கூட்டியே ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துறாங்க, ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துறாங்க. அவங்களே வந்து ஒரு 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 வட்டத்தில் மாட்டிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஜானர் வேணும், நம்ம ஒரு பழைய சாங், நம்ம தமிழ் சாங்கோ ஏதோ நம்ம சொல்ல முடியாது. அவங்க வரும்போதே வந்துட்டு வந்து ஃபுல்லாகவே ஒரு ஒரு வெஸ்டர்ன் கலாச்சாரத்தோடு தான் வந்து உள்ளே வராங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அதில் தான் ட்ராவல் பண்ண முடியும். அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணலன்னா அந்த மியூசிக் டேரக்டர் அவங்க கமிட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு யார் அவங்க ரெடியாக இருக்காங்களோ அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அப்படி தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு மியூசிக் வந்துட்டு. சந்தோஷ் சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த இசை விமர்சனன்ற அளவுகோலில் வந்துட்டு உண்மையான ஒரு ரசிகன் பார்வையில் இசை தெரிஞ்சு இயக்குனருக்கே இசை தெரியணுன்றப்போ இசை விமர்சிக்கிறதுக்கு ரசனை மட்டும் போதுமா, இல்லை அந்த இடத்துல வந்துட்டு இசை ஞானமும் தேவைப்படுதா? இல்லை, இசை ஞானம் நிச்சயமாக வேணும். இசை ஞானம் இருந்தால் தான் அவனால் வந்து இது எந்த ராகத்தில் போட்டிருக்கு, இது கரகப்பிரையில் போட்டிருக்கு, இது காம்போதியில் போட்டிருக்கு, இது சாருகேசியில் போட்டிருக்கு, இது ஆபேரியில் போட்டிருக்கு, இது பைரவியில் போட்டிருக்கு தெரியணும்னா அவனுக்கு முதல்ல அது என்னன்னு தெரியணும். நம்பர் ஒன். பொதுமக்கள் எத்தனை பேர் சார் கர்நாடக இசை படிச்சிருப்பாங்க, யாருக்கு எந்த ராகம் இல்லை? அப்போ அவங்க ரசிக்கிறாங்களே அவங்களும். இங்கே உள்ள நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் என்னென்னா ரித்தம் பேஸ்டாக இருக்காங்க. அவங்க ரித்தம் தெரிஞ்சவங்களுக்கு ராகம் பேஸ்டாக இல்லை. கர்நாடிக் மியூசிக்கில் 72 மேளகர்த்தா, அதற்கு பிறந்த ஜெனிராங்கள் நூற்றுக்கணக்காக இருக்குது. இதில் நிறைய கீர்த்தனைகள் இருக்குது. இந்த கீர்த்தனைகள்லாம் அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா யார் யாரையே காப்பாடிக்கிறனி, நம்ம ஊரில் உள்ள மும்மூர்த்திகளோட கீர்த்தனையே காப்பாடிச்சா அவங்க என்ன காப்பிரைட் அவனை கேட்க போகிறாங்க? அது இன்ஸ்பயர் ஆச்சுன்னு நீ 1000 போடலாம். அவ்வளோ கீர்த்தனைகள் நம்மள்கிட்ட கொட்டி கிடக்கு. எப்படி நாட்டுப்புற இசை இந்த மண்ணோட இசையோ, அதே மாதிரி கர்நாடிக் மியூசிக் இந்த மண்ணோட இசை, அதெல்லாம் எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன செய்கிறாங்கன்னா அதெல்லாம் எடுக்காத, இவங்க திரும்ப திரும்ப இந்த சில பாப்புலர் சேனல்ஸ் அங்கேருந்து எடுத்து வெஸ்டர்ன் பிட்ஸ்லாம் எடுத்து அதை வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே உல்டா பண்ணலாமனு யோசிக்கிறாங்க. இது உங்களுடைய இவர் உங்களுக்கான கேள்வியை தான் அவர் சிக்கிறேன். நீங்கள் இசையமைக்கும்போது கர்நாடக இசை ராகங்கள் அடிப்படையாக வச்சு தான் நீங்கள் வந்துட்டு டியூனை உருவாக்குறீங்களா, இல்லாட்டி உங்களுடைய சொந்த கற்பனை, இல்லாட்டி ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இயக்குநரால் கொடுக்கப்பட்ட ரெஃபரன்ஸ், இந்த மூன்றில் எது உங்களுடைய அடிநாதமாக இருக்குது? இல்லை, மோஸ்ட்லி வந்து நீங்கள் எந்த சாங் எடுத்துக்கிட்டாலும் ஒரு ராகம் பேஸில் தான் இருக்கும். டெஃபினட்டாக அதை வந்து ஒரு ஒரு ராகத்தை சார்ந்தாயிரும். அப்போ இங்கே இருக்க எல்லா இசையமைப்பாளர் முறைப்படி கர்நாடக இசை கற்றுக்கிட்டவங்களா, இல்லாட்டி அது தெரிஞ்சவங்க அடி பரிச்சயம் இருக்குது? இல்லை, மோஸ்ட்லி வந்து மியூசிக் கற்றுருப்பாங்க, பட் ராகம் அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு கற்றுருக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த வெஸ்டர்ன் பேசிக்கில் தான் இருக்காங்க. அதனால அவங்க என்னென்னா ஒரு 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 முக்கியமான ஒரு சிச்சுவேஷனுக்கு டியூன் பண்ணும்போது மாட்டிப்பாங்க. திருவிளையாடல் மாதிரி ஒரு படமோ அல்லது வந்து சிந்து பைரவி மாதிரி ஒரு படமோ, அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன தான் டெக்னிக்கலாக தெரிஞ்சாலும் அதனால இன்றைக்கி அந்த மாதிரி படங்கள் வரல, பண்ண முடியாது. அதுக்கு ராகங்கள் தெரிஞ்சால் தான் கை வைக்க முடியும் அந்த படத்தை. அது முறையாக ராகம் தெரியணும், அதை அதை அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு பயன்படுத்தலாமா கூடாதா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் அதை கை வைக்க முடியும். அப்போ நீங்கள் பாடல் உருவாக்குறதுக்கு நீங்கள் எது அளவுகோலாக வச்சுருக்கீங்க, எது தான்? இல்லை, நான் வந்து அதான் சிச்சுவேஷன் ஃபஸ்ட்டு என்ன 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 டிமாண்ட் பண்ணுது பார்ப்பேன் சார். ஃபஸ்ட்டு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ஃபீல் பண்ணுறது. சில பாட்டு எழுதி கூட பண்ணியிருக்கோம், எழுதி பண்ணிவிட்டு இதை எந்த ராகத்தில் நம்ம யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய சாங் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி வந்துட்டு. ரகுநாதன் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கௌதம் மேனன், மணிரத்னம், மிஷ்கின், கமல்ஹாசன் இந்த 4 பேரோட படத்துக்கு மட்டும் இளையராஜாவோட மியூசிக் வேறு மாதிரி இருக்கும். ஏன் அப்படி? ஒருத்தர் திடீர்னு ஒரு பையன், 16-17 வயசு பையன் கேன்னு வந்து பின்னி எடுக்கிறான் மிஷ்கின் படத்தில். ஏன்னா சென்சிபிலிட்டிங்கிறேன். அப்போ மிஷ்கினுக்கு வந்து ஒரு ராகம் பேர் அவர் தெரிஞ்சாதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒரு கேன்னு ஒரு பையனை பிடிச்சி வந்து நீ வந்து குடுடா அப்படி அப்படின்னு சொல்லும்போது வாங்குறாங்க. இது இது எனக்கு பிடிக்கல, இன்னும் போடு இன்னும் போடு இன்னும் போடுன்னு அந்த காதுகளுக்கு அது சென்சிபிலிட்டி. இதில் நீங்கள் கர்நாடிக் மியூசிக்கும் எடுத்துக்கலாம். அதனால் போய் உட்காந்து மயிலாப்பூரில் எல்லாரும் ஒரு வருஷம் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்லை, நான் இப்போ கர்நாடக இசை ராகம்குள்ளே போல தமிழில் அதிகப்படியே இப்போ வந்துட்டுருக்கிற கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த குத்துப்பாடல்ன்ற வகையராக அது கேட்க நல்லாயிருக்கு, அப்போ சந்தோஷமாக இருக்குது. ஒரு மாத காலம் என் மண்டையை அப்படியே ஆக்கிரமிச்சிருக்கு. ஆனால் ஒரு 2 வருஷத்துக்கு மாதிரி கேட்ட குத்துப்பாடல் இப்போ என்ன நினைவுக்கு வர முடியல. இது இயக்குநர்கள் தான் டிமாண்ட் பண்ணுறாங்களா, இல்லை நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் போட்டால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மார்க்கெட் கிடைக்கும் நீங்கள் சொல்ல வரீங்களா? இந்த குத்துப்பாட்டுன்றது ஏன்? இல்லை இல்லை, இது குத்துப்பாட்டு முழுக்க முழுக்க வியாபாரம் தான். படத்துக்கு ஒரு ஓப்பனிங் வேணும், ஸோ ஒரு 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 கமர்ஷியல் சாங் வேணும், அது படத்தில் இல்லாட்டி கூட அது வந்து திணிக்கப்படுது. அதுக்கு எந்த ராக அடிப்படையில் எதுவுமே தேவையில்லை. ராகம் இருக்குது சார், இருக்குது, எல்லாமே ராகம் தான் சார். எல்லாமே நீங்கள் எதையுமே உலகத்தில் நீங்கள் எந்த இடம் தொட்டாலும் சரி அது ஒரு ராக பேஸில் தான் அமையும். ஆமாம் ஆமாம், அது ராகம் இல்லாமல் எந்த சாங்குமே கிடையாது. ஏன்னா அது நமக்கு ரொம்ப நம்மளுடைய மதர் மாதிரி, ஆக்சுவலாக அம்மா மாதிரி. ஸோ டெஃபினட்டாக ஒவ்வொரு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே கர்நாடிக் டெஃபினட்டாக கற்றுக்கணும்.
இல்லைன்னா அவங்க பண்ணுவாங்க, ஆனால் அந்த சாங்கு ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாதத்துக்கு அப்புறம் காணாமல் போயிடும். நாம் சரியாத இசை கேட்கணுமா சார்? பொதுவாக எந்த உணர்வுகளாக இருந்தாலும் சென்டிமெண்ட்ஸ், இமோஷன்ஸ் எல்லாமே நம்ம சினிமாவிலேருந்து எடுத்துக்கிறோம். மியூசிக் சினிமா இல்லையே. நம்ம குழந்தையிலேருந்து இப்போ தாலாட்டு பாடி ஒப்பாரி வச்சு, ஒப்பாரி என்ன சினிமாவில் இருந்தால் வருது. இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து கோவில்லையும் சினிமா பாட்டை தான் போட்டு, கோவில் திருவிழாக்களில் வந்து சினிமா பாட்டை போடுறாங்க. நான் சினிமா பாட்டுக்கு எதிர் இல்லை, ஆனால் மியூசிக் அப்படின்னா இப்போ இன்றைக்கி வந்து நோபல் அவார்டே வந்து அவருக்கு, பாப் டிலனுக்கு வந்து பாடகர் தானே, அவர் பாட்டு எழுதுகிறவர் பாடகர், அவருக்கு நோபல் அவார்டு இலக்கியத்தை கொடுத்துருக்காங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை, இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து வேறு இடத்துல அவங்க கேட்குறாங்க. மேற்கத்திய நாடுகளில் ஆமாம் படங்களுக்கான இசைன்றது தனியாகவும் இசை கலைஞர்களும் தனியாகவும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழல் ஏன் தமிழ் சினிமாவில் சாத்தியமா இல்லை? ஒரு இசையமைப்பாளராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக நம்ம ஊரில் இல்லை, இந்தியாவிலே இல்லை அது. ஏன்னா நம்ம மக்கள் வந்து ஃபுல்லாக சினிமா பார்த்து சினிமா சாங்காகவே செட் ஆகிட்டாங்க மைண்ட் வந்துட்டு. தனி ஆல்பம் சொல்ல போனால் நம்ம ரஹ்மான் வந்து ஏ ரஹ்மான் சார் வந்துட்டு வந்தே மாதரம் ஆல்பம் பண்ணார் இல்லையா, அது நல்ல ரீச். அவர் பண்ணதே அது மட்டும்தான் ரீச். அதுக்கப்புறம் நிறைய பண்ணார், அதுக்கப்புறம் தாஜ்மஹால் பண்ணார், நிறைய ஆல்பம்ஸ் பண்ணார், பெருசாக ரீச் ஆகலை. ஸோ ஏ ரஹ்மானுக்கு இதை நிலைமை. ஆ, நம்ம மக்கள் எப்படின்னா ஃபுல்லாக வந்து அந்த சினிமா சாங்கு தான் அவங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகிறது. அவங்க அந்த ஆல்பம் செப்பரேட்டாக, நீங்கள் ஃபாரினில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கல்ச்சர், அவங்களுடைய இனத்துக்காக மைக்கேல் ஜாக்சன் நிறைய பாடியிருக்காரு, லிரிக்ஸ் எழுதி பாப் மாதிரிலே நிறைய பண்ணியிருக்காரு. அதெல்லாம் உலகம் ஃபுல்லாக எல்லாருமே கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க மக்களுக்காக பண்ண பாட்டு தான் அதெல்லாம் எல்லாமே. ஆனால் நம்ம ஊரில் அப்படி கிடையாது. நம்ம ஊரில் வந்து எந்த பாட்டு பண்ணாலும் சினிமா சார்ந்து இருந்தால் தான் அதை கேட்பாங்க. சினிமா இல்லைன்னா யாரும் அதை ஒருத்தங்க கூட ஃப்ரீயாக கொடுத்தா கூட கேட்க மாட்டாங்க. இல்லை, பொதுவாக இப்போ இருக்கிற இசையமைப்பாளர்களை வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டை அதுலேருந்து ஒரு பாயிண்ட் நான் எடுத்துன்னா சொல்கிறேன்னா, முதல்ல வார்த்தைகள் புரிஞ்சுது, இப்போ இசைக்கருளுடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப இருக்குது, என்னால் பாட்டை உணர முடியல அப்படின்றாங்க. இது இசை கருவிகளுடைய பயன்பாடு உங்களுடைய இசை உணர்வை மழுங்கடிச்சிருச்சா? மோஸ்ட்லி வந்து லிரிக் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் ஃபஸ்ட்டு. என்னென்னா மியூசிக்கை ஃப்ரெண்டில் ஃபோக்கஸ் வச்சு லிரிக் உள்ளே போயிடுது. சில பாடல்கள் மட்டும்தான் உங்களுக்கு புரியும், சில இதெல்லாம் ஃபுல்லாக நாய்ஸியாக தான் இருக்கும். காலத்தை தாண்டி நிற்கிற பாடலில் மெலடி பாடல் தானே நிற்கிறதா இருக்குது சார். பட் ஆனால் வந்து அவங்க இன்னைக்கு இருக்கிற சூழலில் அப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா வேற ஒருத்தர் இன்னொரு மியூசிக் டைரக்டர் வந்து அந்த டைரக்டருக்கும் என்ன கோஆப்ரேட் பண்ணுறாரோ அந்த படமும் ஹிட் ஆகிடும். இப்போ நீங்களும் காலத்தை தாண்டி நிற்கிறதுக்கான முயற்சியில் இருக்க மாட்டீங்களே? இல்லை, முயற்சி எடுக்கணும். இப்போ சார் சொன்ன மாதிரி சந்தோஷ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு ஜாஸ் ஒரு கண்ட்ரி அதை மிக்ஸ் பண்ணி பண்ணுறாரு. அவர் என்னென்னா அவருக்காக ஒரு டைரக்டர்ஸ் அமைகிறாங்க, அவர் ஜானர்லேயே அவர் வந்து அவங்க கூட வர்றதுனால படமும் ஹிட் ஆகும்போது அவர் அதில் கரெக்டாக ட்ராவல் ஆகிறார். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் என்னுடைய ஸ்டைல் இதுதான், நான் இப்படி தான் பண்ணுவேன், இருந்தால் வாங்க இல்லாட்டி நீங்கள் போயிட்டே இருங்க அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. ஒரு காலகட்டத்தில் திரைப்பட இசை பாடலுக்கு இணையாக அந்த பிஜிஎம் பேக்ரவுண்ட் பின்னணி இசைன்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு பெரிய கோல் வச்சிருது. குறிப்பாக இளையராஜா வருகைக்கு பிறகு ஒரு இசை துணுக்கு கேட்டால் இது எந்த படத்துலேருந்து வந்த புன்னகமன் படம் மௌனராகன்ட்டு ஒரு ஆடியன்ஸெல்லாம் ரீகால் பண்ண முடிஞ்சுது. இப்போது பின்னணி இசைன்றது ஒன்று இருக்கா, அது வெறுமனே அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு இடமா போயிட்டுருக்கா, இல்லை அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, பின்னணி இசையில் என்ன நடந்துட்டு இருக்கு? ஓப்பனாக சொல்லணும்னா எல்லாமே வந்து இப்போ நம்ம கலாச்சாரத்தை தாண்டி நம்ம எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃபாரின் படங்கள் நிறைய வேர்ல்டு மூவி பார்க்குறதுனால அந்த மாதிரி ஜானராக தான் ஆர்ஆர் போயிட்டு இருக்கு இப்போ வந்துட்டு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு முன்னாடி வந்து ராஜா சார்களுடைய அவருடைய பீரியடில் பார்த்தீங்கன்னா நம்ம கலாச்சாரம் சார்ந்து இருக்கும். ஒரு 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 காதலன் ஒரு காதலி பார்க்கும்போது அந்த கலாச்சாரத்தை சார்ந்து அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்டல் அதுக்கான விஷயங்கள் அவர் பயன்படுத்தியிருப்பார். இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து நார்மலாக ஒரு ரோட்டில் ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஃபாரின் ஸ்டைலில் வந்து எப்படி இருக்காங்க, அந்த கலாச்சாரம் எப்படி இருக்கோ அந்த கலாச்சாரத்தை இங்கே புகுத்தி பண்ணுறது தான் இப்போ வந்து பேட்டர்ன், அதுதான் ஸ்டைல் இருக்கும். அப்படின்னா அது எப்படி எந்த நாட்டு படங்களுடைய ஆரா நம்ம காப்பி அடிக்கிறோம் சார்? அது எல்லா படத்தோட எல்லா கண்ட்ரியோடைய படத்தையும் தான் அடிக்கிறாங்களே சார். அப்படிங்களா? அதான் உண்மை. இங்கிலீஷ்லேருந்து கொரியா வரணும் எல்லாம் உண்டு. இல்லை, நீங்கள் இந்த பின்னணி இசை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? நம்ம வந்து கடின உழைப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ரொம்ப அது ஒரு வருத்தமாக தான் இருக்குது, ஓப்பனாக தான் சொல்ல வேண்டியிருக்கு. அது வந்து உழைப்பு இல்லை, உழைப்பு. அடுத்து இந்த குரல் இசை இன்றைக்கும் வந்துட்டு அச்சம் என்பது மடமேடான்ற மாதிரியான ஒரு ஹைப்பிசில் போகும்போது டிஎம்எஸ் என்னுடைய காதுக்குள்ள உடிரும், என்னுடைய ஆன்மாக்குள்ள உடிரும், என்னுடைய நரமெல்லாம் சிலிர்க்க வைக்கிற மாதிரி எனக்கு. அது போல் விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் பாடல்கள் இருக்குது.
அதுக்கு எப்படி பாடல்களுடைய வருகை வந்துட்டு அந்த பாடலோட தனித்தன்மையை வந்துட்டு மழுங்கடிச்சிடுச்சா? டிஎம்எஸ் பாடல், பிபி சீனிவாசு, ஏஎம் ராஜா, அவங்க பாடல இருந்த இந்த வளம் வந்துட்டு இப்போ இல்லையே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த அதுக்கு எப்படி பாடல்கள் ஏன் இந்த டிஎம்எஸ், பிபி சீனிவாஸ், பி சுசிலா, ஏஎம் ராஜா இவங்கெல்லாம் என்னென்னா, அதான் நான் சொன்னேன்ல, ஒரு சாங் வந்து டியூன் ரெடியாகி லிரிக்ஸ் ரெடி ஆனவுடனே குறைஞ்சது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ரிகர்சல். முன்னணி பாடல்களை பயிற்சி எடுத்துட்டு தான் பாடியிருக்காங்க. ரெக்கார்டிங் முன்னாடி அவங்க ஒரு ஒரு பத்து நாள் ரிகர்சல் எடுப்பாங்க. ரிகர்சல் எடுத்துட்டு அங்கே பாட்டு வந்து பக்காவாக ப்ராக்டிஸ் ஆனவுடனே அவங்க அந்த பாட்டை வந்து அப்படியே லயிச்சிருவாங்க, அந்த பாட்டிலே லயிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா ரெக்கார்டிங் வருவாங்க. ஒரே டேக்கில் பாடணும், நீங்கள் ஒருத்தர் தப்பு பண்ணால் கூட திரும்ப ரீடேக் தான் ரெக்கார்ட் பண்ணணும். அதனால நமக்கு ஒவ்வொரு பாடல்களுமே நம்ம கண் முன்னாடி அப்படி ஒரு காட்சியாகவே நமக்கு தெரியும். இப்போ அப்படி இல்லை, வந்த உடனே வந்து நிற்கிறாங்க, டியூனை வந்து நம்ம சொன்ன உடனே டியூனே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஃபேஸ்புக்கில் உட்காந்து நோண்டிட்டு ஒரு வாட்டி கேட்டு நான் உள்ளே போயிடுறேன். உள்ளே போயிட்டு கேட்டு கேட்டு பாடும்போது அது எப்படி ஜீவன் வரும், வரவே வராது. ஏன் பழைய மெத்தில் நல்ல மெத்தில் தான் ஃபாலோ பண்ண வேண்டியது, என்ன தடை? யாருமே அதுக்காக அதுக்கு ரெடியாக இல்லை, தயாராக இல்லை. என்னென்னா, உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு சிங்கர் வந்து சூப்பர் சிங்கர்னு ஒரு சிங்கர் வரான், அதில் ஒருத்தர் வின்னர் ஆயிடுறாங்க. உடனே ப்ரொடியூசர் டைரக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அவர் வந்து வின்னர் ஆகிட்டார், அவரை நம்ம பாட வச்சோம்னா நிறைய வந்து அந்த டிவியில் ப்ரொமோட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா அந்த சாங் இதாகும் அப்படின்னா. பட் ரெண்டு சாங் கூட காணாமல் போயிடுவாங்க, அது அதுக்கப்புறமா தெரியும். ஏன்னா அது இல்லாமல் த்ரோ இல்லை, இப்போ வந்துட்டு ஒரு ஓப்பன் த்ரோ, பாடுற ஒரு விஷயம் வந்து தெளிவாக போய் மக்கள்கிட்ட சேரணும். அந்த எமோஷன், அந்த அந்த பாட்டு என்ன இதை டிமாண்ட் பண்ணுது, எமோஷனை டிமாண்ட் பண்ணுது, சந்தோஷமா துக்கமா அல்லது வந்துட்டு ஒரு 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 ஃபோக்கா, அதை பற்றி எதுவுமே இல்லை. சும்மா டியூன் கேட்டுட்டு அந்த டியூன் என்னவோ அந்த டியூனை அப்படியே ஸ்ட்ரைட்டாக பாடி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இதை இதில் சில பேர் இருக்கிறாங்க, அதாவது ஹரிஹரன் சாராக இருக்கட்டும், சங்கர் மகாதேவனாக இருக்கட்டும், ஸ்ரேயா கோஷல், இவங்கெல்லாம் நார்த் இந்தியன் சிங்கர் தான். பட் அவங்க அதுக்கான அந்த அந்த சிச்சுவேஷனை கேட்குறாங்க, அந்த லிரிக்ஸோட மீனிங்கை கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க பாடுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த தொழில் மேல ஒரு சென்சியாரிட்டி இருக்கு. இப்போ வரக்கூடிய அந்த ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் கிடையாது. அவங்க சிங்கராக வந்துடுறாங்க, வந்த உடனே அவங்க வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பாடினா ஹிட் ஆகிடும். பட் அந்த அதுக்கு முன்னாடி உருவாக அந்த டியூன் எவ்வளோ உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம், அதுக்கு லிரிக்ஸ் எழுது எவ்வளோ கஷ்டம், அதெல்லாம் பற்றி அவங்க இல்லை. ஏன்னா அவங்க பாடுற பாடல் வந்து ஹிட் ஆயிடுது, டிவியில் டிவியில் நிறைய போட்டுடுறாங்க, ரேடியோவில் நிறைய ஹிட் ஆகிறதுனால பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. அதான் யார் வேணாலும் இன்னைக்கு சிங்கர் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே. இந்த இடத்துல இன்னொரு கேள்வி நான் சாரு கிட்ட கேட்க விரும்புகிறேன். ஒரு தமிழ் துறையை மட்டுமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் இப்போது சமூக வலைதளத்துடைய பங்களிப்புக்கு பிறகு, இப்போ யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர்ன்ற வருகைக்கு பிறகு, பிற மொழி, பிற மாநில, பிற நாட்டு பாடல்களுடைய கேட்கக்கூடிய இது வந்துருக்கு. நம்ம தமிழ் திரையில் இருக்கக்கூடிய மேலான தேக்கம் இருக்கான்ற என்னால் தெரியல. இது போன்ற ஒரு மேலே மேலே ஏறிட்டு போன இந்த கிராஃப் லெவல் வந்துட்டு பிற மொழியில் எதுவுமே இருக்கா, இல்லை அவங்க வந்துட்டு அவங்க ஒரு சஸ்டெயினபிள் லெவலில் தான் போயிட்டுருக்காங்கன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? டெக்னாலஜியில் தமிழ் சினிமா இப்போ ரொம்ப எல்லா மொழி ஹாலிவுட்டுக்கு நிகராக இருக்குது. இப்போ கமலோட படம் வரவேற்கத்தக்க அந்த விஸ்வரூபம் வந்து அது டெக்னாலஜி ஓகே. ஆனால் வந்து கண்டென்ட்னு பார்த்தோன்னா கிட்டக்கே போக முடியாதுங்கிற லெவலில் இருக்குது. அது ஒட்டு மொத்தமாக சினிமா கதை கரு திரைக்கதை வடிவம் எல்லாத்தையுமே சொல்லுங்க. அது அது மட்டும் இல்லை, நான் பார்க்குற ஒரு ரெண்டு மணி நேரம் சினிமா ஒரு ஒரு ஒட்டு மொத்தமாக சொல்கிறேன். திரை அனுபவம் அப்படிங்கும்போது பார்க்கும்போது சுருக்கமாக சொல்ல போனால் என்னென்னா, நம்ம டெக்னாலஜியில் உயர்ந்திருந்தாலும் அந்த இசை, ஸ்க்ரீன் பிளே, மற்றபடி அந்த ப்ரெசன்ட் பண்ணுற இது, முக்கியமாக ஸ்க்ரீன் பிளே ஜீரோ, இப்படி பல விதங்களில் வந்து நம்ம வந்து அதனால தான் நம்ம ஹாலிவுட்டில் வந்து அயல் மொழி படங்களுக்கான விருதே வாங்க முடியல. ஹாலிவுட்டை விடுங்க, நம்ம மற்றபடியும் சிறந்த படம் அப்படின்னு சொல்லி, சிறந்த இயக்குனர் அப்படின்னு சொல்லி எத்தனை பேரை கொடுக்க முடியுது? பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் இருந்து எத்தனையோ பேர் வந்துட்டாங்க, ஹிந்தியிலேருந்து சக்கப்போடு போட்டுட்ருக்காங்க ஹிந்தியில். நம்ம நம்மளால் கொடுக்க முடியாது, காரணம் ஒட்டுமொத்தமான திறமை இன்மை. ஒட்டுமொத்த மலையாள படங்களுமே தமிழ் படங்களை பார்த்து காப்பிடிக்குது, தமிழ் படங்கள் அங்கே நேரடியாக அவ்வளோ ஓடிட்டு இருக்குன்றப்போ இங்கே திறமை எல்லாமே அவங்க அங்கே ஜெயிக்கிறாங்க. புதுசாக ஒருத்தன் ஒழிவு திவசத்தை கழினு வந்து ஒரு சிறுகதையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான்ல, உன்னியோட கதை, உன்னியோட கதையை கொடுக்குறான்ல, ஒன்றுமே இல்லை கதை, ஒரு லைன் தான்,
நாலு பேர் சேர்ந்து குடிக்கிறதுக்கு சாட்டர்டே சண்டே விடுமுறையில் ஒழிவு திவசத்தை கழினா விடுமுறையில் கொண்டாட்டம் குடிக்கிறதுக்கு போகிறாங்க, அவ்வளோதான் கதை. அந்த கதையும் சிறுகதையிலையும் இப்படி தான், குடிக்கிறதுக்கு போகிறாங்க, அங்கே ஒருத்தன் செத்து போயிடுறான், அவ்வளோதான் கதை. இதை நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னால் கொண்டுடுவார்ல, இதுதான் கதை. ஆனால் அந்த டைரக்டர் அந்த கதையை வேற ஒரு லெவலுக்கு டைரக்டர் கொண்டு போயிருக்காரு, ரைட்டர் கொண்டு போகிறார். அப்படி வந்து வேற ஒரு பிளேனுக்கு நீங்கள் தூக்கிட்டு போங்க. நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். தமிழ் திரையசுடைய இப்போ பலம் பலவீனமாக என்ன பார்க்குறீங்க? பலம்னு சொன்னால் டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருக்கு சார். அதாவது முன்னாடி வந்து நம்ம ஒரு டேக் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படுவோம், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈஸியாக டேக் பண்ணலாம். அன்றைக்கி ஒரு மியூசிஷியன் வந்து அவருக்கு நான் நாளைக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலன்னு சொன்னோம். பலவீனம்னு சொன்னால் அன்றைக்கி வந்து எல்லா ஆர்கெஸ்ட்ராவும் ஒன்றா இருக்கும்போது அது ஃபீலே வேறு. நான் எல்லாருமே ரசித்து அவங்க வந்து அவங்களுடைய அந்த அவங்களுடைய உயிரோடு அந்த ஆன்மாவோடு சேர்ந்து வாசித்தாங்க, அதனால் அந்த ஃபீல் நல்லா இருந்தது. ஸோ அந்த எமோஷன் மற்ற விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி நம்ம வந்து இழந்துட்டோம். ஸோ அது பலவீனம் தான் சொல்கிறேன். பலம்ங்கிறது வந்து நிறைய குரல்கள் இருக்குது, நிறைய டெக்னாலஜி இப்போ வந்து வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த குரல் பிடிக்கலன்னா இன்னொரு குரல் அப்படின்னு வந்து டெக்னாலஜியும் அதுக்கு தகுந்த மாதிரி வளர்ந்துருக்கு. முன்ன மாதிரி அவ்வளோ கஷ்டம் இல்லை. பலவீனம்னு சொன்னால் பலப்பா இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாமே பலவீனத்தை பற்றி தான் பேசணும். நிறைய மொழிக்கு வந்து லிரிக்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். பின்னணி இசை வந்து ரொம்ப நம்ம மனசை விட்டு ஆத்மாவை விட்டு அதுக்கு போகணும், அதுக்கு நிறைய படிக்கணும். இப்படி எவ்வளோ உதாரணங்கள்லாம் சொன்னேன். ஸோ உலக தேடணும், இன்னும் நிறைய தேடணும், டெடிக்கேஷன் தேடணும், தேடணும், டெடிக்கேஷன் வேணும். தமிழ் சினிமாவில் புதிய முயற்சிகள், டெக்னாலஜி இதெல்லாம் நல்லா இருக்குது. இப்போ அந்த காலம் மாதிரிலாம் வெயிட் பண்ண வேண்டாம், எல்லாம் எதை வேணால் செய்யலாம். இன்றைக்கி அமெரிக்காவிலேருந்து ஒரு சிங்கர் வந்து இங்கே பாடிட்டு போயிடலாம், அங்கே எது பாடி அங்கேருந்து அனுப்பலாம். அந்த மாதிரி பல வசதிகள் இருக்குது. மைனஸ்னு பார்த்தா நம்ம இசையில் வந்து இன்னும் வந்து நம்முடைய இசை வந்து அதில் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம இசை வந்து ரொம்ப வெஸ்டர்னாக போகுது, நம்முடைய பாரம்பரிய இசைங்கிறது மிஸ் ஆகி நிறைய ரொம்ப வெஸ்டர்னாக இருக்குது. அதனால் எல்லா பாட்டுமே கேட்டாப்பில் ஏற்கனவே கேட்டாப்பில் இருக்குது, இந்த பாட்டை கேட்டால் ஏற்கனவே கேட்டிருக்குமேங்கிறப்பில் இருக்குது. ஸோ ரிப்பிட்டேஷன் நிறையா இருக்குது, அது ஒரு நிச்சயமாக ஒரு மைனஸ் சொல்லுவேன். இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் கலந்துட்டு அத்தனை பேருக்கும் வணக்கம்.